வந்துறீங்கமா. யார் வந்து இங்க இறங்க வச்சது? வணக்கம். எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆ, வந்தாச்சு. ஐயா, நம்ம லக்ஷ்மி மால் கிட்ட நாய் குப்பத்தூர்ல இருந்து இலையில எடுத்து போட்டுருச்சேன். சரி, ஒரே கம்ப்ளைண்ட். சரி, சுத்தமா வேலையை முடிச்சனால ப்ளீச்சிங் பவுடர் போட சொல்லுங்க. சரிங்களா? ஆ, போங்கப்பா போங்கப்பா, எல்லாரும் கிளம்புங்க. அம்மா, நீங்க அடி வாங்க. நீங்களே எல்லாம் பார்த்து பிரிச்சு விட்டுருங்க. சரியா? சரி, அவங்க பஸ் ஸ்டாண்ட் தாண்டி வாங்க. ஆ, கிளம்புங்கம்மா. ஹலோ, எங்கடா இருக்க? ஐயா ஐயா, புதுசா ஒரு பொண்ணு வேலைக்கு வந்திருக்கு. ஈவோ ஐயா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பாத்துட்டீங்கன்னா சௌரியமா இருக்கும். ஏமா, பேர் என்னம்மா? சக்தி. ஓகேங்களா ஐயா? ஆ, ஓகே மாமா, நீ கிளம்பு. ஏய், யாரு பையன் சைக்கிள கொண்டு திருப்பாடுறது? இங்க வாடா. அப்ப நான் இன்ஃபார்ம் பண்ண மாட்டோம். இங்க வாடா. நான் இன்ஃபார்ம் பண்ண மாட்டோம். மத இங்க வாடா. அது கங்கே இருக்கட்டும். இங்கடா. என்னம்மா, இப்ப நான் போய் ஈஸ்வரன் அவங்கிட்ட பேசணும்னு சொல்லி சொன்னா, ஏன் அவர் என்ன பெரிய வெண்ணையா, அவரே என்கிட்ட பேச மாட்டாரா? அப்படி கேட்க மாட்டா? போட, என்னை அடையாளம் தெரியலண்டா. அதை இருக்கிறா பொண்ணா? பொருணா இருடா. பப்ளிக் ஆமா, ஸ்டேஷன் நியூஸ் தெரிஞ்சா அவ்வளோதான். பேசாமா? ரைட்டு. போறண்டா. போடா. போன்ற போயிட்டான இருக்கேன். என்ன பண்ற? எஸ்ஐ ஸ்பெஷல் பிரான்ச். யூனிஃபார்ம்லாம் போட வேண்டாம், இந்த இன்டெலிஜென்ஸ் விங்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி டைரக்டா ஸ்பீட் ரிப்போர்ட்டிங். சரி. கல்யாணம் இல்ல, பாத்துட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன அவள? மலரே, கிளம்பி எவ்வளவு நேரம்? சரி சக்தி, பாப்போம். சரி, எல்லாம் எந்திரிங்க, அப்படியே உட்காந்துட்டு இருந்தா. வாங்க போலாம். அன்னைக்கு நடந்த சாரி சொல்லு, ஏதாவது சொல்லி சமாளிப்போ. போடா. அத்தங்க எடுத்துட்டு போற. போடா போடா. சக்தி, உன் கூட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சார். வேலை டைம் இப்படி பேசிட்டு இருக்க கூடாது, போங்க. சாரி சார். மா மா, இங்கே வாமா சார். மா, இதில் ஈஸ்வரன் சார்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிக்கங்க, கீழே ஈவோட்டையும் கையெழுத்து வாங்கிக்கங்க. மா, மேலே. சக்தி உக்கார். நான் கூட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். நான்
ரொம்ப சாரி. ஆமாம், நீ எப்படி இங்க? நீ தான் பயங்கரமாக படிப்பியே. ஐயோ, நான் வேலையை குறைச்சி சொல்ல, சும்மா சாதாரணமாக தான் கேட்டேன். எப்படி இருக்க சக்தி? உன்னை எவ்வளோ தேடினேன், இவ்வளோ நாள் எங்கே போன? நீ அன்றைக்கி எங்கே போன? அன்றைக்கி என் அண்ணன் பொண்ணு ஸ்கூல் 3 மணிக்கு முடிஞ்சிடும், நான் தான் டெய்லி போய் கூப்பிடுவேன். டைம் ஆனதே தெரில. அதில் நீ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? ஐயோ சக்தி, 5 நிமிஷம் லேட்டாக போனாலே அவள் பதறிடுவா, அதனால தான் அடிச்சு பிடிச்சி. நான் நம்ம 12th ரிசல்ட் வந்தப்போ சுனிதாவோட மேஜிக் பென்சிலை திருடி இன்னொரு பொண்ணுகிட்ட கொடுத்து மறைச்சி வச்சுருக்கா. திருடுனதும் இல்லாமல் அதை மறைக்க பிளான் பண்ணா பாருங்க, ஒரு சைல்டுக்கான பிஹேவியரே இல்லை. திருடல சித்தா. இப்படிதான் வாய தந்தாலே போய் ரெட்டனடா மாட்டிட்டான் மேடம். அவ தான் எடுக்கலன்னு சொல்கிறாள் சார். நாங்கள் ப்ரூஃப்லாம் பேச மாட்டோம் சார். அதுக்கு நீட்லாம் போட்டுப்பீங்களா? அவள் பென்சில் கூட தான் டெய்லி காணாம போகுது, அதை கவனிச்சு நீங்கள். என்ன கவிதா இது? அது என்னன்னு செக் பண்ண மாட்டிங்களா? இல்லை மேம். அந்த குழந்தை யாருன்னு கண்டுபிடிச்சி போலீஸில் பிடிச்சி விட்டுருங்க. ஒப்பி போட வைக்கிறாங்க. வாங்க பாய் சொல்லிட்டா கிளாஸ் போங்க சார். ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு போங்க. அதான் சித்தா எல்லாம் பேசிட்டான்ல, எதுக்கு உம்முன்னு வர? ஏய் சரி சரி, உன் கிளாஸ் இருந்த பாருங்க சொல்லு பாப்போம், லெஃப்ட் ரைட்? சித்தா, நான் தான் அந்த மேஜிக் பென்சில் எடுத்தேன். என் ஃப்ரெண்ட் அந்த மேஜிக் பென்சில் எடுத்து கொடுத்தா என் கூட விளாட் வருவேன்னு சொன்னான், அதனால தான் எடுத்து கொடுத்தேன். பரவாயில்ல, ஆனால் எப்பவுமே கேட்காம அடுத்தவங்க பொருள்லாம் எடுக்கக்கூடாது, சரியா? பண்ணக்கூடாது. எதுக்கு அழுதுகிட்டு? இனிமேல் பண்ண மாட்டேன் அவ்வளோதானே. நீ இங்கே இரு, நான் வரேன். நீ இது போய் ஒரு விஷயம் எதுக்கே அக்கப்போர் பண்ணிட்டானுங்க. இனிமே என்ன நடந்தாலும் சேட்டை தான் டார்கெட் பண்ணுவோம் அந்த மிஸ். அதான் இப்ப பாதியில போய் எங்கடா வேற ஸ்கூல் தேடுறது? வடிவேல்ட்ட பேசிட்டேன், நீ பொன்னி படிக்கிற ஸ்கூல் நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டான். அடிச்சிட்டாங்களாடா? அடிச்சிருந்தா சும்மா விட்டுருப்பேன் அவனுங்களே, முட்டி போட வச்சானுங்க. போயிடும். நான் அடுத்த பேட்டில் போட்டேன்.